ஹே ஆல், எனக்கு வந்து நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கெல்லாம் ஏஞ்சிப்பீங்க? ஏர்லி ரைஸரா இல்லைன்னா நைட் ஆலா? நான் வந்து ஏர்லி ரைஸரோ இல்லை நைட் ஆலோ இல்லைங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டுவேஷன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்ட்டு. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்ப வைப்ஸ். என்னோடய 2024 ஃபர்ஸ்ட் கோல் வந்து 4 o'clock வேக்கப் தாங்க. பட் முன்னாடி நான் ஏஞ்சிட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் இந்த பேண்டமிக் வந்ததுலேருந்து ஏதோ ரீசனுக்காக அது விட்டு போயிடுச்சு. ஸோ நான் அதை திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மந்த் வந்து அட்லீஸ்ட் 5 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் 2024 ஏஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 5 o'clock இந்த மந்த் ஏஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நான் வந்து நியூயார்க்கு 4 o'clock ஏஞ்சிடுவேன் கண்டிப்பாக. ஏர்லியாக ஏஞ்சிக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுமே. அண்ட் இப்போ வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் ஏஞ்சி நம்ம வந்து அட்லீஸ்ட் வாக் ஆச்சு போகலாம், இல்லை சும்மா போய் பார்க்லேயாவது உட்காந்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, என் பையனை வந்து கராத்தே கிளாஸ் விட்டுட்டு வாக் தான் போகிறேன். இந்த மிச்சாங் சைக்னோனால் எனக்கு இன்னும் கரண்ட் வரலைங்க பாருங்கள், என்னோடய பாவக்கால்லாம் அழுகி போயிடுச்சு. அண்ட் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னா கேரட், ரேடிஷ், கேப்சிக்கம் அண்ட் பீன்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா முள்ளங்கி சாம்பார், கேப்சிக்கம், கேரட், பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பன்னீரும் இருந்துச்சு ஃப்ரீசரில், ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம், இல்லைனா இது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. என் பையனுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பேசிக் மேரினேஷன் தான் பண்ண போகிறேன் பன்னீரை வச்சு. சாட்டர்டே கரண்ட் கட் பண்ணாங்கங்க, இன்னுமே எங்களுக்கு கரண்ட் வரல. இன்னைக்கு தேர்ஸ்டே. கொஞ்ச நேரம் என்னோடய ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நான் தூக்கி போட போகிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, நான் யூஸ் பண்ணிட்டேன் மேக்ஸிமம். பட் ஆனால் வந்து இந்த நம்ம பாலேடு வெண்ணெலாம் எடுத்துப்போம் இல்லையா, அதெல்லாமே போயிடுச்சு. ஆல்ரெடி 7 வச்சு நான் வந்து பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பட்டரை வந்து இப்போ நெய்யாக மாற்றிட்டேன், ஏன்னா ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா. அதனால் இன்றைக்கி மிச்சம் இருக்கிறது பன்னீர் தான். அதுக்கு நான் வந்து என்ன மேரினேஷன் பண்ணுறேன்னா, 1 tablespoon வந்து ஃபெனல் பவுடர், காஷ்மீரி சில்லி, அப்புறம் வந்து தனியா பவுடர், இது மூணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சம் கர்ட் அண்ட் வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour நான் மேரினேட் பண்ணுறேன். என் பையனுக்கு வந்து பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அடிக்கடி இதை செய்வேன். இந்த மாதிரி அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது, மைல்டு மசாலா தான், அதனால் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதே மேரினேஷன் நம்ம வந்து காலிஃப்ளவர் இல்லை பாயில்ட் பொட்டேட்டோ இதில் கூட பண்ணலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும். நான் இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பண்ணிடணோன்னே என் பையன் வந்து நான் பண்ணுறேன்ட்டு வம்பு பண்ணிகிட்ருந்தான். அவன் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணட்டோன்னு விட்டுட்டேன். அவனுக்கும் போர் அடிச்சிட்ருக்கு. மண்டி தான் ஸ்கூல் திறக்குது சைக்ளோன்னால், அதனால் மேரினேட் பண்ணி நான் 1/2 hour வந்து ஊற வைக்க போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணால் வந்து பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அதனால் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை கூட இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு நார்மல் டாஸிங் தான். இதில் வந்து நான் வந்து பட்டர் வந்து போட்டுக்கிறேன் 1 tablespoon. அதில் வந்து பன்னீரை வந்து நான் சிம்மில் வச்சு கம்ப்ளீட்டாக வறுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு மைல்ட் மசாலா தான். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் சில்லி பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. என் பையன் மோப்பம் பிடிச்சிட்டே வந்துட்டான். அவனுக்கு அந்த ஸ்மெல் வந்தோடனே நான் பண்ணுறேன் அவனுக்கு சுட சுட வேணுங்கிறதுக்காக அவன் வந்து பார்த்துட்டு இருந்தான். பக்கத்துலேருந்து நான் வந்தான் பண்ணிகிட்டு இருந்தான் கம்ப்ளீட்டாக. அண்ட் வந்து சாம்பார்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதையும் சைட் பை சைட் வச்சிட்ருக்கேன். நான் வந்து அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக தாங்க பண்ணுவேன், பட் சம்டைம் வந்து வாங்கி வைப்பேன்னா யாருன்னா வராங்க அப்படின்னா வாங்கி வைப்பேன். ஸோ வந்து அதை நான் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன். இதுதாங்க இன்னையோட என்னோட கம்ஃபர்ட் ஃபுட். பட் பெருசாக நான் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணலைங்க. பட் ஒரு டேக்அவே என்னென்னா, ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு நான் வந்து இந்த சைக்ளோனில் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு வந்து இது கூட கிடைக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருங்க, அண்ட் ஃப்ரிட்ஜை டிபெண்ட் பண்ணாமல் இருங்க. அண்ட் தேங்க்யூ.